அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கு, அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் பயமும் இருக்கு, அவங்களுக்கும் ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி தங்களுடைய லைஃபை பணைய வச்சு நமக்காக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டாக்டர்ஸ், தே ஆர் த ரியல் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ், தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ரைட் நவ். ஸோ அவங்க நமக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் ஹாப்பி டாக்டர்ஸ் டே. இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், என் லைஃப்பில் மறக்க முடியாத லைஃப்பில் சந்தித்த டாக்டர்களை பற்றி சொல்ல போகிறேன். ஐ எம் ஃப்ரம் யூகேங்க. யூகேனோடனே யுனைடெட் கிங்டம் நினச்சிக்காதீங்க, யுனைடெட் கொண்டலாம்பட்டி. சேலம் மாவட்டத்தில் கொண்டலாம்பட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஊர். எங்கள் ஊர் சுற்றி நிறைய கொண்டலாம்பட்டிங்க இருக்கும், சின்ன கொண்டலாம்பட்டி, பெரிய கொண்டலாம்பட்டி, ஜாரி கொண்டலாம்பட்டி, ஒன்னார கொண்டலாம்பட்டி, இந்த மாதிரி பல கொண்டலாம்பட்டிகள். இந்த கிளஸ்டருக்கெல்லாம் ஒரே ஒரு டாக்டர் தான். நான் சொல்கிறது வந்து 78-79 அந்த 80s ஓகேங்களா. அப்போ வந்து எங்கள் ஊரில் கோவிந்தராஜ் டாக்டர்னு ஒரு டாக்டர். எங்கள் ஊரில் யாராவது தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், உடம்புக்கு முடியல, உங்களுக்கு ஏதாவது ரத்தப்போக்கு, அந்த போக்கு, எந்த போக்கு இருக்குது, யாராவது மருந்து குடிச்சிட்டாங்க, எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சைக்கிளை தூக்கிட்டு ஓடி போய் கூப்பிட்டு வர ஒரே ஒரு டாக்டர் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள். டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் எப்படின்னா வந்து எந்த நேரத்தில் போய் கதவை தட்டினாலும் உடனே அவருடைய லாம்பி ஸ்கூட்டரில் ஒரு சூட் கேஸ் தூக்கிட்டு எங்கே பேஷண்ட் இருக்காங்களோ அங்கேயே வந்துடுவார். ஸோ இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, நீங்கள் வந்து ஆப்பிள்லேயே வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டாக்டர்ஸ் டோர் ஸ்டெப்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறது அந்த காலத்துலேயே அப்ளிகேஷன்லாம் வரதுக்கு முன்னையே எஸ்டிடி ஐஎஸ்டி இருந்ததில்ல, அந்த காலத்திலேயே வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்தாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கோவிந்தராஜ் டாக்டர் வந்த உடனே அவர் பொட்டியை தொடர்ந்து அந்த ஸ்டெதோஸ்கோப் எடுத்து வைக்கிறத பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு நிற்கும். அவர் அந்த ஊசியில் மருந்து எடுக்கிறத பார்க்கறதுக்கு ஆஹா எப்படி எடுக்கிறாரு, எப்படி குத்தப்படுறாரு, அவர் ஊசி குத்தும் போது நீங்கள்லாம் இப்படி திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்படி எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத அந்த கோவிந்தராஜ் டாக்டருடைய வளர்ச்சியை நாங்கள் கூடவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு லாம்பி ஸ்கூட்டரில் வந்தார், அடுத்தது பஜாஜ் செட்டாக்கு மாறினார், அதுக்கப்புறம் மாருதி கார் வாங்கினார், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே கட்டினார். இன்றைக்கும் கொண்டலாம்பட்டியில் போனீங்கன்னா கோவிந்தராஜ் மருத்துவமனை இருக்குது. ஸோ அதனால் அந்த கோவிந்தராஜ் டாக்டரை மறக்கவே முடியாது. காரணம், அவர் பார்க்கறதுக்கு நம்ம பின்னணி பாடகர் எஸ்பிபி சார் இருக்கார் இல்லையா, அவருடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருப்பார், நல்லா சப்பியாக அவருடைய ஸ்மைலு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் மீடியாவுக்கு வந்த பிறகு நிறைய மருத்துவர்களை சந்தித்து இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணேன் ரேடியோவில். அப்போ நிறைய அந்த மருத்துவர்கள் எனக்கு வந்து ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டாங்க. அப்படி மறக்க முடியாத ஒரு டாக்டர்னா வந்து டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள். டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு கார்டியாக் சர்ஜன். அவர் வந்து பல்லாயிரக்கணக்கான ஹார்ட் சர்ஜரிஸ் பண்ணி நிறைய பேரை காப்பாற்றி இன்னும் வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு நடமாடும் தெய்வம், ஒரு ஃபாதர்லி ஃபிகர், கிரேட் ஹியூமன். அவர் சொல்கிற ஒரு சிம்பிளஸ்ட் லைன், யுவர் வேஸ்ட் லைன் இஸ் லைஃப் லைன் அப்படிம்பாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உங்கள் இடுப்பு சைஸை கரெக்டாக வச்சுக்கடா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் உனக்கு என்ன தீனா, நல்லா தானே இருக்க, நீ எதுக்கு என்ன பார்க்க வர, தப்பாச்சே அப்படிம்பாரு. ஸோ நிறைய வியாதிகள் வந்து இந்த டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தை தாண்டி அவங்க பேசுகிற பேச்சிலே சரியாயிடுன்னு நினைக்கிறாங்க, அதான் உண்மை. அப்புறம் இன்னும் ஒரு டாக்டர், டாக்டர் ஜெகநாத் அவர்கள், லவ் அண்ட் அஃபெக்ஷன் உள்ள ஒரு பர்சன். நாங்கள் அடிக்கடி பேசலாம் கூட வாட்ஸ்அப்பில் அப்பப்போ தகவல்லாம் பரிமாறிக்குவார். ஸோ எனக்கு ஒரு ENT சர்ஜரி நடந்தப்போ அவருடைய சஜஷன் பேரில் தான் வந்து எனக்கு அந்த சர்ஜரியெல்லாம் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து ஒரு அனஸ்திஸ்ட், இந்த மயக்கம் மருந்துலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல அது பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அவர், ஓகேங்களா. ஸோ அந்த ENT சர்ஜரியில் அவர் தான் எனக்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்தாரு, அது மறக்கவே முடியாது. டாக்டர் ஜெகநாத் அவர்களுக்கும் என்னுடைய டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள். அப்புறம் 2008 இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ், ஒரு டாக்டர் வந்து புவித்ரா, இன்னொரு டாக்டர் வந்து டாக்டர் சேதுராமன். சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல்ல புவித்ரா பற்றி சொல்லிடுறேன். இவங்க ரெண்டு பேரையும் நான் சந்தித்தது வந்து 2008 நான் வந்து ஒரு தனியார் பண்பலையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணேன், 168 மணி நேரம் தொடர்ந்து ரேடியோ நிகழ்ச்சி பண்ணினேன். அப்போ வந்து சென்னையில் இருந்து அந்த மலர் ஹாஸ்பிட்டல் தான் வந்து ரேடியோ பார்ட்னர். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு பார்ட்னராக வந்தப்போ என்னன்னா எவ்ரி 2 hours டாக்டர்ஸ் வந்து என்ன அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னுடைய ஹெல்த் கரெக்டாக இருக்கா, என்னுடைய பல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து ஜூனியர் டாக்டர்ஸாக ஜாயின் பண்ண சேதுராமனும் புவித்ராவும் தான் என்னை பார்க்க வந்தாங்க, அப்போருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ டாக்டர் புவித்ரா வந்து இன்றைக்கி வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காங்க, நிறைய பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் புவித்ரா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள். சீஸ் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் டூ. அப்புறம் டாக்டர் சேதுராமன், டாக்டர் சேதுராமனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி டாக்டர்ஸ் டே விஷ் பண்ணுறதுக்கு அவர் நம்மளோட இல்லை. வி மிஸ் யூ சேது. சேதுவுக்கும் எனக்கும் உள்ள நட்புங்கிறது எப்படின்னா ஒரு தம்பி மாதிரி தான், என்னோட வயசில் சின்னவர். ஸோ அந்த ஈவெண்ட் அந்த கின்னஸ் பண்ணப்போ அவர் கூடவே இருந்தேன், என்னை பார்த்துட்டு பயங்கர இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிகம் அ காமன் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஒரு வெல்விஷர் மாதிரி, அவர் வந்து
எங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்கின் சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்தால் கூட அவங்களுடைய கிளினிக்கு போவோம். அவர் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பார். நேராக போனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலே அவர் வந்து சஜஷன் சொல்லுவார். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் ஹியூமன் பீயிங். சேது, வி மிஸ் யூ சேது. நீ இல்லைன்னா கூட அந்த டாக்டர் சோல் இருக்குல்ல, அதுக்கு என்னுடைய டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள் சேது. வி லவ் யூ டா. எமோஷனலான ரெண்டு பேரை பற்றி சொல்லணும். டாக்டர்ஸ், டாக்டர் ஜெயஸ்ரீ அண்ட் டாக்டர் சாந்தி. டாக்டர் ஜெயஸ்ரீ வந்து என்னுடைய மனைவிக்கு ஃபஸ்ட்டு பிரசவம் பார்த்தவங்க. என்னுடைய மகள் மருளா பிறந்தப்போ அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் சாந்தி அவர்கள் வந்து என்னுடைய மகன் மித்துல் பிறந்தப்போ அவங்க தான் பிரசவம் பார்த்தாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரசவத்தப்போ நான் லேபர் ரூமில் இல்லை. ரெண்டாவது பிரசவம் என் பையன் பிறந்தப்போ நான் வந்து லேபர் ரூமில் இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு ரெண்டுமே சிசேரியனுங்கிறதுனால வந்து ஒரு டஃப். ஸோ இந்த டைம் வந்து அந்த லேபர் ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு க்ரீன் கலர் துணியை வச்சு இப்படி மறைச்சாங்க. மற்றபடி நான் பக்கத்தில் தான் இருந்தேன். அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுக்கும்போது இருந்து எல்லா தருணத்துலேயும் நான் பக்கத்துலேயே இருந்தேன். ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என் பையன் இப்படி எடுத்து யூ காட் அ பியூட்டிஃபுல் பாய் பேபி அப்படின்னு அந்த குழந்தை இப்படி காட்டினாங்க. இப்படி கையில் பிடிச்சி இப்படி காட்டினாங்க. எப்பா டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள் தான்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி உங்களுடைய மனைவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு கணவனும் இந்த பிரசவ சமயத்தில் இந்த லேபர் ரூமுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்புறம் தெரியும் உங்களுடைய மனைவின்னா யாருன்னு. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த மதர்ஸ் இந்த நேரத்தில். ஸோ அதே மாதிரி இந்த மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட். அப்புறம் இன்னும் ஒரு டாக்டர் இருக்காங்க, இவங்க வந்து அண்ணின்னு சொல்லுவோம், ஈஸ்வரி, டாக்டர் ஈஸ்வரி. இவங்க வந்து எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தர், மறக்க முடியாத ஒரு பர்சன். ஏன்னா டாக்டர் ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவருடைய கணவர் கொங்குவேல் அண்ணா வந்து எங்கள் கூட பிறக்காத ஒரு சகோதரர். எல்லா நல்லது கெட்டதுக்கும் எங்களோட இருந்திருக்காரு. பயங்கர ஒரு வழிகாட்டி, பயங்கரமான ஒரு ஹியூமன், எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ இவங்க வந்து இப்போ அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அதனால் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் அவங்க வீட்டுக்கு மேலே தான் நாங்கள் குடியிருந்தோம் திருவான்மையூரில். அப்போ வந்து அப்படியே எங்கள் குழந்தைகளை கூட்டு போயிட்டு அங்கேயே வைத்தியம் பார்த்துக்குவோம். இன்னும் முக்கியம் எமோஷனலான விஷயம் என்னென்னா வந்து எங்கள் அம்மாவுடைய கடைசி நிமிடத்தில் அண்ணி தான் வந்து அம்மாவுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஹார்ட்டெல்லாம் நான் பம்ப் பண்ண சொல்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து பண்ணுக்கண்ணு ஏதோ கொஞ்சம் பல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, ப்ரெஷ் பண்ணு அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்தேன், பட் அம்மாவை காப்பாற்ற முடியல. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் மறக்க முடியாத நிறைய மருத்துவர்கள். இவங்க மட்டும் கிடையாது, உங்கள் ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் டாக்டர்ஸ் நிறைய பேரை நீங்கள் கடந்து வந்துருப்பீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்ன வரைக்கும் நம்மளுக்கும் டாக்டர்ஸ்க்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸை பார்க்குற விதம், நம்மளுடைய கண்ணோட்டம் எல்லாமே மாறி இருக்கு. இந்த பேண்டமிக் டைமில் தங்களுடைய லைஃபை பணைய வச்சு நமக்காக விடிய விடிய ஹார்ட் ஒர்க் பண்ணி எமோஷன்ஸ் எல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய த ரியல் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் டாக்டர்ஸ், ஹாப்பி டாக்டர்ஸ் டே. இது டீடாக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே தீனா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமைக்கி வைங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய், ஐ லவ் யூ.